ஹலோ யூஸ் வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். நான் உங்கள் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு வடக்கு பக்கம் பார்த்த சைட்டில் 30-40 அடி கணக்கில் 2 முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட பிளான் தாங்க. பெரிய சைஸ் கார் பார்க்கிங், பெரிய சைஸ் ஹால், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், அது போக நமக்கு கிச்சன் கம் டைனிங்னு ரொம்ப ஸ்பேசியஸாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் அண்ட் லைட் கலர் தீமில் ஒன் சைட் வாலில் ரொம்பவும் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங்கில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் டெக்ஸ்சர் ஒர்க், பார்டர் ஸ்லைட் பண்ணுற பார்டர் ஒர்க்ஸ், அது போக எல்லோ கலர் பெயிண்டிங்கில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அடிஷ்னலாக நமக்கு ஸ்ட்ரைப் டிசைன், ஸ்பாட் லைட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே நமக்கு 2 பெரிய சைஸ் கேட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வாக்கிங் பார்த்துக்காகவும், இன்னொன்று கார் பார்க்கிங்கான கேட்டாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து உள்ள என்ட்ரான கார் பார்க்கிங் சைஸ் 13-16. இங்கே ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், பார்டர் செல் பண்ண பார்டர் ஒர்க்ஸ், அது போக வாலில் நமக்கு ஸ்டோன் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேயே நமக்கு போர்வெல் அண்ட் வாட்டர் சிங்க் பண்ண ப்ரொவிஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அவுட் சைடில் அமைஞ்சிருக்க டாய்லெட்டும் பாத்ரூம் பார்த்துடலாம். கார் பார்க்கிங்லேருந்து ரைட் சைடு அமைஞ்சிருக்கு அவுட்டர் டாய்லெட்டும் பாத்ரூம். சைஸ் 5-4. இங்கே ஃப்ளோருக்கு வெட்டிஃபைல் டைல்ஸ், வாலுக்கு வால் டைல்ஸ், அது போக இந்தியன் க்ளோசர் டைப் பாத்ரூமாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஃப்ளோர் 2 ஸ்டெப் கிரானைட் ப்ரொவைட் பண்ணி, அதுக்கு மேலே சிங்கிள் டோர் டைப்பாக டீக்வுட்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் அடிஷ்னலாக சேஃப்டி கிரில்ஸ் அண்ட் ஃப்ராஸ்டல் கிளாஸோடு ஃபிட் பண்ணி, பாரா சைட் பண்ணுற மாதிரி நமக்கு கிரானைட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து உள்ள என்ட்ரான லிவிங் ஹால் சைஸ் 16-16. இங்கே ஃப்ளோருக்கு கிளாசி பண்ணிய செராமிக் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், பார்டர் செலக்ட் பண்ணுற பார்டர் ஒர்க்ஸ், ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல் பெயிண்டிங், அது போக வென்டிலேஷனுக்காக 2 பெரிய சைஸ் விண்டோஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஹால்லேயே நமக்கு பூஜா ரூமுக்கான செட்டப்பை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணி, அதில் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் இந்த லெஃப்ட் சைடு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கொடுத்து அங்கேருந்து கிச்சன் கம் டைனிங் போகிறதுக்கான ஆக்சசிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸோட பார்டர்ஸ்க்கு நமக்கு அடிஷ்னலாக டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் கம் டைனிங் சைஸ் 8-16. இங்கே ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இங்கே வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, அது போக ஒரு வாஷ்பேஷனுக்கான செட்டப், ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல் பெயிண்டிங், அதுலேயும் ஆர்ட் ஒர்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஸ்பேஸ். இங்கே யூஷேப் கிரானைட் ஸ்லாப், அதுக்கு சில்வர் சிங்க், வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நமக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ரைட் சைடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சைஸ் 10-16. இங்கே ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஷெல்ஃப் அண்ட் லேப் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ரூமை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல் வால் பெயிண்டிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரா வருது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். சைஸ் 5-5. இங்கே ஃப்ளோருக்கு வெட்டிஃபை டைல்ஸ், வாலுக்கு வால் டைல்ஸ் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் க்ளோசெட் பாத்ரூமாகவும், அது போக ஃபிட்டிங்ஸை நமக்கு கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. டோர்ஸ் நமக்கு பிவிசியில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரா வருது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். சைஸ் 10-10. இங்கேயும் ஃப்ளோருக்கு கிளாஸ் பண்ணி செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃப் அண்ட் லேப் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நமக்கு வாலுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் வால் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். சைஸ் 5-5. இங்கேயும் ஃப்ளோருக்கு வெட்டிஃபைல் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாகவே வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிடரி வேர்ஸ் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு வெஸ்டர்ன் க்ளோசெட் பாத்ரூமுங்க. வெளியே கார் பார்க்கிங்லேருந்து மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் இங்கே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் ரெண்டுமே காங்கிரீட்லேயே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே 1000 லிட்டர்ஸில் 2 பெரிய சைஸ் டேங்க் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய வைக்கிறதுக்கான ஆங்கில் கம்பிகள், பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா கோயம்புத்தூர் சரவம்பட்டிலிருந்து 5 kilometers அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 55 lakhs. இந்த வீட்டுக்கு 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க மறக்காம கமெண்ட்ல ரிவ்யூ பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் கட்டிடம் சேனல்.